த லார்ட், க்ளோரி, மகிமை. பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலும் வேளையிலும் அதே மத்தேயு சுவிசேஷம் 6:13 பின்பகுதியை பார்க்கின்ற போது, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். அது என்னங்க, ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும். அப்போ பிதாவை பார்த்து, பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவை பார்த்து நம்ம என்ன சொல்லணுமா, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று சொல்லுகின்ற போது, கொஞ்சம் கவனிங்கள், நாம் தேவாதி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளும் அவருடைய வல்லமைக்குள்ளும் மகிமைக்குள்ளும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம், பராமரிக்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு இரண்டு அவசியம், ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று பராமரிப்பு. ஆகவே அன்புக்குரியவர்களே, சோத்திரம். எனக்கு மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, பாக்கியவான்களே, பரிசுத்தவான்களே, இந்த உலகத்தில் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும் என்று சென்ற காண்டு கர்த்தருடைய வார்த்தை தியானித்தோம் அல்லவா. இப்பொழுது பாருங்க, தீமையிலிருந்து ரட்சிக்கப்பட நமக்கு பாதுகாப்பு தேவை, பராமரிப்பு தேவை. சோத்திரம். இரண்டும் மிக 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 அவசியம். என்ன அவசியம்? பாதுகாப்பு அவசியம், பராமரிப்பு அவசியம். ராஜ்யம் வல்லமை மகிமை சோத்திரம். என்றென்றைக்கும் உம்மடைகளே என்று நாம் தேவ சமூகத்தில் நம்மளோட உள்ளத்தை மனதை தாழ்த்துகிற போது, அந்த ராஜ்யத்துக்குள், தேவனுடைய ராஜ்யத்திற்குள், தேவனுடைய வல்லமைக்குள், தேவனுடைய மகிமைக்குள் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள், வல்லமைக்குள், மகிமைக்குள் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அதே வேளையிலே தேவன் நம்மை பராமரிக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் பாதுகாப்பு தேவை, பராமரிப்பு தேவை. ஏனென்றால் தங்களை விட கூடியவர்கள், வலியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் தீமை செய்யும்படியாக. அப்போ மனு குலத்திற்கு தீமை செய்யும்படியாய் மனிதர்கள் மாத்திரமல்ல, மனித ரூபத்திலே தந்திரமுள்ள ஆவிகள், ஏபிசாசின் ஆவிகளும் மனிதனுக்கு தீமை செய்ய விரும்புகிறது அல்லவா. அப்படியானால் தீமென்று ரட்சிக்கப்பட்ட நமக்கு தொடர்ந்து என்ன தேவை? பாதுகாப்பு தேவை. தொடர்ந்து என்ன தேவை? பராமரிப்பு தேவை. சோத்திரம். அப்ப ராஜ்யம் மகிமை என்ன செய்கிறது? நமக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. வல்லமை நமக்கு என்ன செய்கிறது? நம்மை பராமரிக்கிறது. ஆகவே ரட்சிப்பை நிச்சயத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே நிச்சயமாய் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய பராமரிப்பும் அவசியம். இந்த சரீரத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், பராமரிப்பு அவசியம். சரீரத்துக்கு பராமரிப்புக்காக உண்ணுகிறோம், சோத்திரம், புசிக்கிறோம், குடிக்கிறோம், சரீரத்தை பாதுகாக்கும்படியாக உடுத்துகிறோம். அப்போ உண்ணுவதும் உடுத்துவதும் அவசியம். இதற்காக சரீரம் பாதுகாக்கப்பட, பராமரிக்கப்பட. அதே போல சரீரத்துக்குள் அமர்ந்திருக்கிற இந்த ஆவிக்கும் ஆத்மாக்கும் பாதுகாப்பு அவசியம் அல்லவா, பராமரிப்பு அவசியம் அல்லவா. அந்தகார சத்து தீயத்ததும் யானை விரும்ப வயதேடி சுற்றி திரிகிறான் அல்லவா. ஆகவே சுற்றி திரிகிற அந்த அந்தகார தீய தந்திரமுள்ள ஆவிகளுக்கு நாம் நிச்சயமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ ஆண்டுடைய ராஜ்யம்தான் நமக்கு பாதுகாப்பு. புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம்தான் நமக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் நாம் இந்த ராஜ்யத்துக்கு உரியவர்கள் அல்ல, இந்த பூலோக ராஜ்யத்துக்குடைய அல்ல, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள். மனம் திரும்பி ரட்சிப்பை நிச்சயத்தை பெற்ற ஒவ்வொருவரும் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். அப்ப அந்த ராஜ்யத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு. ஐயா, நம்ம பூலோகத்துல தான் இருக்கிறோம், எப்படி அந்த உலகத்துக்கு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும்? சாத்தா கவுனிங்கள், தேவனே ராஜ்யம் என்றென்றைக்கு உம்முடையது என்று சொல்லுகிற போது, இந்த பூலோகத்திலே இந்த சாதாரண சரீரத்தில் மாம்சத்தில் வாழுகிற போதே நம்முடைய உள்ளான ஆவிக்கும் ஆத்துமாக்கும் தேவ ராஜ்யத்தின் பாதுகாப்பு இயல்பாக நமக்கு இயற்கையை மிஞ்சி கிடைக்கிறது.
இயற்கைக்கு மேலான ஒரு தெய்வீக பாதுகாப்பு நம் ஒவ்வொருவருக்கும் எளிமையா கிடைக்கிறது. அதைத்தான் இங்கே கற்றுக் கொடுத்திருக்கிறார். தீமின்றி காக்கப்படும் அன்பான தேவ ஜனமே, என் ஜனங்களே, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம். அந்த பாதுகாப்பு அவசியம் என்றால் நீங்கள் என்னுடைய ராஜ்யத்திற்குள் நிறுத்திருக்க வேண்டும். என்னுடைய ராஜ்யத்திற்குள் என்னுடைய மகிமைக்கும் நீங்கள் இருப்பீர்களானால் சோத்து உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அப்போ பாதுகாக்கப்படுகிற நீங்கள் பராமரிக்கப்பட வேண்டும். நான் உங்களை பராமரிப்பதற்கு தான் என் வல்லமையை அருளுகிறேன். தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள் சாத்தா. அப்போ ராஜ்யம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது சோத்ரம், வல்லமை நம்மை பராமரிக்கிறது. அப்ப இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரெண்டு மிக அவசியம், பாதுகாப்பு பராமரிப்பு. ஆகவே ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்ற அன்பு தேவ பிள்ளைகளே சோத்ரம், உங்களுடைய ஆத்து சரீர ஆத்மாத்துக்கு என்னென்ன தேவை? பாதுகாப்பு தேவை, பராமரிப்பு தேவை. புரிந்து கொண்டீர்களா? பாதுகாப்பு இதுல இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துல பராமரிப்பு எங்க இருக்கிறது? சோத்தம் தேவனுடைய வல்லமையில. அப்ப இந்த உலகத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை சோத்தம் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால், அபிஷேகத்தின் வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார். வார்த்தையின் வல்லமை, தேவ வசனத்தின் வல்லமை, தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை, தேவ வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகத்தில் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை தான் நம்மை சோத்திரம் பராமரிக்கிறது. அப்ப இந்த உலகத்திலே உலக அரசாங்கம் மனிதர்களை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது அல்லவா? அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்னையும் உன்னையும் நம்மையும் பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது. அது புரிந்து கொள்ளுங்கள். ராஜ்யம் வல்லமை மையம் ரெண்டு கும்மடிகளே என்று சொல்லுகிறது அர்த்தம் என்ன? அப்பா, என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்துக்கு உம்முடைய ராஜ்யம்தான் சோத்திரம் பாதுகாப்பு. என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்துக்கு சோத்திரம் உம்முடைய வல்லமைதான் எனக்கு பராமரிப்பு. உம்முடைய திருவசனமும் அபிஷேகமும் தான் எனக்கு பராமரிப்பு என்று அறிந்து உணர்ந்து கை கொண்டு கசோதை கற்றுக்கொண்டு கை கொள்வீர்களானால் தேவனுடைய தூய தயவின்படி நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ ராஜ்யத்தால் பாதுகாக்கப்படுவீர்கள், தேவ வல்லமையினால் பராமரிக்கப்படுவீர்கள். நீங்கள் அனுதினமும் தேவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பை அறிந்து அனுபவித்து தேவனுக்கு உகந்த குற்றச்சாட்சிகளாய் நிலைநிற்பீர்கள் சோத்திரம். அதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் விஸ்தரிப்பு அடையும். ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், பராமரிப்பாக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ ராஜ்யத்தினால் பாதுகாக்கப்படுங்கள், தேவ வல்லமையால் பராமரிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.